ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய கெஸ்ட் வர போறாங்க. இன்னைக்கு வந்து அண்ணி கைப்பக்குவம் சமையல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்காக சிறப்பு விருந்து அங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க பாருங்க, நம்ம புது வீட்டுக்கு போறதுக்காக வந்துட்டு அம்மா வந்து பிகைன்வுட்ஸ் கார்ல ஏறிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய கெஸ்ட் வர போறாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு வீட்டில் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ அம்மாவுக்கு வந்து பள்ளிக்கூட இருக்கிறதுனால வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு அன்னிகையால் தான் விருந்து. ஸோ அதனால அவங்க ஆக்சுவலாக இப்போ அன்னி வேலை இருக்காங்க. இப்போ தான் இந்த குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அன்னி அவசர அவசரமாக இங்கே குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ குக்கிங் என்னென்ன நடக்குது அப்படின்னு ஃபுல்லாக பார்த்துடலாம். அன்னி வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன என்ன ஸ்பெஷலுங்கண்ணே? காளான் பிரியாணி. காளான் பிரியாணி வித் தொட்டுக்கு ஏதாவது? தயிர் பச்சடி. தயிர் பச்சடி அவ்வளவுதான். அதுதான் அவர் காலையில செஞ்ச கீரை பொரியல் இருக்கு, அதை கொடுத்துடலாம். கீரை பொரியல் வந்து காலி ஆயிடுச்சு, வந்தவங்களுக்கு அதுல சாப்பாடை போட்டு பிணைஞ்சு கொடுத்துட வேண்டியதான். இது என்னதுங்க? தக்காளி. வெறும் தக்காளி மட்டுங்களா? தக்காளி மட்டும். எப்பயுமே நீங்க அப்படியே செய்வீங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து அன்னி கைப்பக்குவம் சமையல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நான் சாப்பிட்ருக்கேன், பிரியாணி எக்ஸ்பர்ட் இவங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து காளான் பிரியாணி வந்து அன்னி கையில் சப்மிட் பண்ணிட்டோம். ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன். மூணு தக்காளி. இதில் எத்தனை வெங்காயம்? ரெண்டு வெங்காயம் சின்னதாக, ஒரு சின்ன சைஸில் மூணு வெங்காயம். ஓகே ஓகே ஓகே. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு அன்னி கைப்பக்குவத்துல சாப்பாடு போடலான்ட்டு காலை நான் வேலை இருக்கு, வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன். இந்த காலிஃப்ளவர் ஆமா, அது கூட போட்டுடலாம். அது கட் பண்ணி செஞ்சு வைய. ஓகே, சூப்பரைஸ் பண்றதுக்கு வந்து அம்மா வந்துட்டாங்க. சில எண்ணெய் கொஞ்சம் போட்டு பிரியாணி செலவு கொஞ்சம் போட்டுக்க. பிரியாணி போட்டுக்கல? ஆமா, பிரியாணி போட்டு போட்டுக்க. ஓகே, தகடில் கொஞ்சம் தக்காளி அரைச்சி செய்யுங்க. தக்காளி தக்காளி அளவு தெரியல, நிறைய சேர்த்துக்கு. சென்னையில நீங்க அப்ப எப்படி செய்வீங்க? அவங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒரு டம்ளர் இருக்குனால அது அளவு தெரியல. அஞ்சு பேர்னா அளவு தெரியல எனக்கு. ஓகே ஓகே. இன்னைக்கு ஆக்சுவலா அஞ்சு பேர் வராங்க நம்ம வீட்டுக்கு. அஞ்சு பேருக்கு அளவு தெரியல. அரிசி எடுக்கணும். ஒரு அது புல்லட் அரிசி எங்கமா இருக்கு? புல்லட் அரிசி. சரி, காலிஃப்ளவர் இருக்குதே, காலிஃப்ளவர் கொஞ்சம் சுத்தமா கழுவி சுத்த நல்லா செய்ய. காலிஃப்ளவர் பவுடர் இருக்குதே, போட்டு பேக்கி எடுத்து வைங்க. வந்து டக்குனு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். நீ வந்து சமையல் செய்யறாங்க, நான் வந்து காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். புவன் வந்து காளான் வாங்கறதுக்கு வந்து ஈரோடு போயிருக்கோம். நம்ம ஊர்ல இப்போதைக்கு ஏன்னா இப்போ காலையில் டைம்னா காளான் கிடைச்சிருக்கும், இப்போ வந்து இந்த டைம்ல வந்து காளான் கிடைக்காது. ஸோ அதனால ஈரோடு பேங்க் விஷயமா என் புவன் ஈரோடு போயிருக்கேன். ஸோ அப்படியே காளானும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு செய்ய முடியும். அதுக்குள்ள வந்து இதை நம்ம ரெடி பண்ணிடுவோம். மறுபடியும் எதுக்குங்க இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துட்டு இருக்கீங்க? காலிஃப்ளவர் சில்லிக்காகவா? ஓகே ஓகே ஓகே. வந்துட்டான் வந்துட்டான். இது வந்து சில்லிக்காக. சில்லிக்கு இது வந்து காளான் பிரியாணிக்கா? ஆமாம். போயிட்டு மண்டை கரைஞ்சிருச்சு, அதான் எடுத்து வாங்கிட்டு வரேன். எல்லாத்தையும் எவ்வளவு இது? இது ஒன்று 50 ரூபா. 50 ரூபாயா? ஆமாம், சின்ன சின்னதாக இருக்கு. காலையில இங்கிருந்தா நிறைய ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிருக்கோம். மதியம் கடையிலேயே மொத்தமே மூணு தான் இருந்தது, அவன் மூணையுமே கொண்டு வாங்கிட்டு வந்துட்டேன். தேடி பொறுக்கி பெருசு பெருசாக வச்சுருவோம். இதெல்லாம் பெருசாக இருக்கு, இதுவே சின்னதாக இருக்கு. பெருசாக இருந்தாலும் அப்படியே கட் பண்ணி தான் வரும். கிளம்பிட்டாங்க, வந்துகிட்டே இருக்காங்க. அம்மா வரப்போகுதுன்னா வரவங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் சில்லி போடலான்ட்டு காலிஃப்ளவர் வந்து பாயில்டு வாட்டரில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்.
ஓகே 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 யார் வராங்கன்னு சொல்லிட்டியா? இல்லை என்ன சொல்லலாம், சஸ்பென்ஸாக இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்களே பார்த்துட்டோம். அம்மாவும் வந்துக்கிட்டே இருக்காங்க. குக்கிங் மட்டும் இல்லை, கெஸ்ட்டும் வராங்க நம்ம வீட்டுக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சென்னையிலேருந்து 5 பேர் வராங்க. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க யாருன்னு. வெல்கம் மம்மி. அவங்க வர இன்னும் அரை மணி நேரம் ஆயிருமா அரை மணி நேரம் ஆயிரும் அவங்க வர இன்னும் அரை மணி நேரம் ஆயிரும் சரி இன்னும் அடுப்புல இருந்து எவ்வளவு கிடைக்குது பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆமா இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இதே கால் ப்ரோ இருக்கு ஓ கால் ப்ரோ சொல்லுங்க வர கெஸ்ட் வந்து கறி இல்லைங்களா அப்படின்னு கேட்டாங்களா நீ இப்பதான் மெசேஜ் பண்ணாங்க தம்பி அங்க என்ன மெனு அப்படின்னு கேட்டாங்களா அக்கா வெஜ்ஜு தான்க்கா அப்படின்னா சரி ஓகே அஞ்சு பேர் வராங்க அஞ்சு பேர்ல ரெண
மாலை போட்டுருக்க. நான் தான் கறி எடுத்து கறி பிரியாணி செஞ்சிடலானே. அப்ப இன்னும் ரெண்டு பேத்துக்கு என்ன தீவு இப்ப வச்சிடலாமா? நைட்டுக்கு நம்ம கொஞ்சம் ஏதாவது போயிட்டா செஞ்சிடலாம். போடவேலியா ரம்யா வந்து இருக்கு. அப்ப செஞ்சா இதுல போய் இலை வேணும்டா. இலை வேணும் இல்ல பனை இல்ல வாங்கிட்டு வந்து நைட்டுக்கு சேர்த்து பட்டை கிராம் சோம்பெல்லாம் போடணும் செஞ்சா அப்படி ஒவ்வொரு பட்டை. ஏன்னா அவங்க வீட்டுல அங்க வந்து சென்னையில கொஞ்சம் செஞ்சு தான் சமைக்கிறேன். ரெண்டு வரமிளகா போட்டோம் ஒரு பட்டை போட்டோம் அப்படின்னு அப்படியே ஒரு மிளகா தான் போடுவேன். ஒரு மிளகா எக்ஸ்ட்ரா போட்டு அப்படியா நான் பாக்குறது வந்து ஒரு பிடி சாப்பாடு ஒரு கிலோ. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய போடணும். அதனால மதியம் வந்து வரமிளகா பட்டை கிராமே கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கு போறேன். அதுவும் மருமகன் சொல்லி கொடுத்துரு எவ்வளவு போடணும்ட்டு. இப்போ ஒரு அஞ்சாயிரம் ரூபா பண்றேன். புதினா எல்லாம் கடிச்சிட்டு இருக்கேன். சோம்பு மேல பாக்குமே வந்து பிரியாணி டிபார்ட்மெண்ட் ரம்யாட்ட கொடுத்துட்டு இப்ப அம்மா வந்துட்டு சில்லி டிபார்ட்மெண்ட்ல இறங்கிட்டாங்க. நல்லா சின்ன கட் பண்ணி நல்லா சுடு தண்ணி போட்டு நல்லா அலாசி நல்லா எடுத்து வச்சுட்டு அப்படியே இதில் வந்து நம்ம வந்து ரெடிமேட் பவுடர் தான் கால் கால் சில்லி போடுறதுக்கு அதான் சில்லி பவுடர் வீட்டில் ரெடிமேடாக இருக்குது. இப்போ அதை போட்டு நல்லா பேட்டிக்கிறேன். கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூட்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ரெண்டு காலிஃப்ளவர் இந்த மசாலா பாக்கெட் வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். 150 கிராம் இந்த மசாலா காலிஃப்ளவர் மசாலா கிடையாது மல்லிகளே தருவாங்க. இப்போ அந்த மசாலா போட்டு நான் கொஞ்சம் இஞ்சி பூட்டு பேஸ்ட் போட்டு பேட்டி வச்சுக்குவேன் நான். இதெல்லாம் ஒரு டிஷ்ஷான் கேப்பீங்க. இது ஒரு டிஷ்ஷா. இது சூப்பரா இருக்கு. கடச்சிக்கு சூப்பரா இருக்கு. என்னதான் கடையில காலி பொடி வாங்கினாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் செப்பரேட்டா போட்டா ஆமா போட்டா தான் இந்த டேஸ்ட் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும். நல்லா நச்சன இருக்கும். அதுதான் போட்டு தட்டிக்கிறேன். இது ரெடி ஆயிருச்சு. இதெல்லாம் ஊறட்டும். இத நம்ம ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சி நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துருவோம். ஓகே அது போய் காயட்டும். ஆமா காயிறதெல்லாம் ஊறட்டும். ஊறட்டும். இது உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? கிச்சன்ல நான் நீட் பண்ணிட்டு இருக்கேன். அட்டேங்கப்பா இத்தனை நாள் வராத அக்கறை இப்ப என்ன திடீர் அக்கறை? நேத்து உங்க வீட்டுல இருந்து கூட நிறைய கெஸ்ட் வந்தாங்க. அப்ப ஏன் கிளீன் பண்ணலன்னு கேளுங்க. தெரியும் பரவாயில்ல கேளுங்க. தெரிஞ்சவங்களே கிடையாது. ஒரு ஒரு பெரிய சேனல்ல இருந்து நம்மள இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அம்மாவை நம்ம எல்லாத்தையும் ஒரு குக்கிங் விளாக் இன்டர்வியூ அந்த மாதிரி சொல்லி ஒரு பெருசா இருக்காங்க. ஒரு பெரிய சேனல்ல இருந்து வராங்க. அதனாலதான் வந்து இவ்வளவு செட்டப் பண்ணிட்டு இருக்கோம் வீடெல்லாம். இது வந்து பத்தாது. இல்லைன்னா ஃபுல்லும் நெய் ஊற்றி நம்ம எல்லாரும் சேர்த்துக்கு. நெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ பாதி வந்து எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து கல்லணை தான் கொஞ்சம் நான் பாதி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பிடி அரிசி ஒரு பிடி அரிசி ஊற வச்சுக்கிறேன். 3 பாயிண்ட் காளான் வந்து எண்ணெய் வந்து ஒரு 50 மில்லி எண்ணெய்க்கு மேலேயே நான் சேர்த்து ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினால சாப்பாடு நல்லா இருந்தாலும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அது மூடி எடுத்து தயிர் பாக்கெட்டு 5 மோர் பாக்கெட்டு
முக்கால் லிட்டரு தயிர். அண்ணி லஸ்ஸி இல்லைங்க, நீ மன்னிச்சுக்கோங்க. நீ இது என்னது? மோர் தயிர். தயிர் தயிர். ம். ஸோ காளானெலாம் நல்லா அறுத்தாச்சு. அறுத்துட்டு வாஷிங் பண்ணுறேன். நான் வந்து நெய்யும் எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா காயிட்டோம். காஞ்ச வாட்டி வர பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து நாலு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நாலு அஞ்சாவே கட் பண்ணி வச்சுருப்பாரு, உங்களுக்கே தெரியும் நிறைய இருக்குது. புதினா தலை வந்து ஒரு அரைக்கட்டு பிச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி வந்து நான் அரைச்சிருது, பெரிய தக்காளியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் நான். அரைச்சி வச்சுருக்கேன். காளா வந்து மூணு பாயிண்ட் காளா, ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு மூணு பாயிண்ட் காளா வாங்கி சுத்தமாக தோல் உளிச்சிட்டு சுடுதண்ணி போட்டு அலசி எடுத்து வச்சுருக்குறோம். காளான் பிரியாணிக்கு இவ்வளோ தான் நமக்கு தேவை. மசாலாலாம் அரைச்ச மாதிரி மசாலா அரைச்சிச்சிடும், அதை மாதிரி ஒன்றும் சொல்லவே இல்லை. மெயினான பாயிண்ட் தான் இதை பாருங்க. இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு வரமிளகாய் காரத்துக்கு இது போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே இவ்வளோதானம்மா? ஆ இவ்வளோதாங்கண்ணே. வந்து பிரியாணி பவுடர் போடுவேன், பிரியாணி இது இதெல்லாம் போடலாம். இந்த பிரிஞ்சி எல்லாம் என்னென்னமோ சொல்லும் எல்லாம் போடுவோம். அதை வந்து நான் அரைச்ச பொடியே இருக்குது பிரியாணி பொடி, அதை கொஞ்சம் நான் மிஸ் பண்ணுவேன். அந்த பிரியாணி பொடியோட கதையை சொல்லுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் நம்ம கல்யாணத்தில் மிச்சமான பொடியை இன்னும் யூஸ் பண்ணிருக்கேன், கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிடுச்சா. பொடி என்ன இதை சொல்கிறேன், கல்யாணத்தில் வந்து கல்யாண சமையல்காரங்க செஞ்சது, அதை நாங்கள் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கோம். ரம்யா நீ என்ன பண்ணிருக்க? காஞ்சிருச்சு. நான் வந்து ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் போடுறது தெரிக்கும், கொஞ்சம் நவந்துக்குவோம். ஏலக்காய் போட்டேன், இப்போ வந்து ஏலக்காய் செவந்துருச்சு நல்லா. இப்போ வந்து பிரியாணி இலையில போட்டுக்கலாம். இலை கொஞ்சம் நல்லா செவ நெய் வாசம் மணக்குது, செவந்துருச்சு. இப்போ புதினா தலை போட்டுக்குவோம். இதுக்கு வந்து பிரியாணி வந்து பெரிய வெங்காயமே நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கிட்டேன், வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா மணக்குதுன்னா அப்புறம் தான் தக்காளி ஊற்றிக்கலாம். வெங்காயம் மனதாடி இந்த அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தக்காளி அரைச்சி வச்சு அதையும் ஊற்றி நல்லா நான் இது பண்ணி போகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நீங்கள் பிரியாணி செய்வீங்க, காளான் பிரியாணி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி. இப்போ எங்கள் ஊருக்கு வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க, அதனால் நான் எங்கள் ஊர் டேஸ்ட்டில் நான் இப்படி செய்கிறேன் நீங்கள் பாருங்கள். நீங்களும் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆமாம், ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் செய்வாங்க. இது வந்து எங்கள் ஊர் ஈரோட்டு ஸ்டைலு, கொங்கு மண்டல ஸ்டைலு. ஸோ வந்து இந்த காளை இது எல்லா பிரியாணியுமே சேம் தாங்க. காளான் போட்டால் காளான் பிரியாணி, சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி. ஸோ எல்லாம் சேமாக தான் வரும். மட்டன் போட்டால் மட்டன் பிரியாணி. ஆமாம், தம் பிரியாணி தான் செய்யணும்னு சொன்னாங்க பையன். தம் பிரியாணின்னு செஞ்சால் அது கொஞ்சம் லேட் ஆகும், இப்படி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் இப்படி டே நான் எப்பவும் சேர்மே நான் செய்கிறேன்னு நான் ஏன் ஸ்டைலில் தான் இப்போ நான் செய்கிறேன். இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து இப்போ புதினா வேணும், அதனால புதினா வந்து நான் இப்போ அறுத்துக்க போகிறேன். ஸோ தண்டெல்லாம் தண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு புதினா வந்து தூள் தூளாக அறுத்துக்கலாம். அதே சா தப்பாக தான் சொல்லுவாங்க, புதினா தலை இல்லை கொத்தமல்லி தலை. புதினா வந்து ஃபஸ்ட்டாக போட்டேன், கொத்தமல்லி புதினா தலையாம். சாரி சார், பாருங்க வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சது, இப்போ இதையும் சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு நல்லா ஒரு கலர் கலந்துட்டு அப்புறமேட்டு நான் தக்காளி போட்டு போகிறோம். இது நல்லா எண்ணெயில் போட்டு இதையும் நல்லா கலர் போடுறேன். எல்லாமே கலர் விட்டுக்குவோம் பாருங்க. நான் வந்து இப்போ காளால போட்டுக்கிறேன், காளா போட்டு கலர் விட போகிறேன். இப்போ வந்து கொத்தமல்லியும் போட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி இது பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். எல்லாமே ஒன்றா கலர் விட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கலர் விட்டு நல்லா கொஞ்சம் வேக விட்டு பாருங்களேன். தேசி குடி மாதிரி இருக்கு. ஆமாம், இப்போ பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், சாப்பிடும் போல இப்போ சாப்பிட முடியாது, நல்லா கொஞ்சம் வேக வச்சு தான் நம்ம சாப்பிடணும். இது கூட வந்து நான் உப்பு மஞ்சத்தூள் இப்போ நம்ம சேர்த்து போகலாம். மஞ்சத்தூள் பாருங்க, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். வேணாலும் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுவோம், வேக விட்டுட்டு அப்போ தான் நான் வந்து அரிசி போட்டுக்கு போகிறேன். கிளறியாச்சு, இப்போ மூடி வச்சிடலாம். ஓகே, நம்ம அரிசி ரெடியாமா? அரிசிலாம் வந்து கொஞ்சம் வேகணும், நல்லா வேக விட்டு தான் அரிசி போடணும். இல்லை அரிசி ரெடியான்னு கேட்டேன். அரிசி ஊற வச்சிட்டேன், கூட்டி வச்சுக்கலாம். அது பாட்டுக்கு வேகிட்டோம். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? பயிர் பச்சடிக்கு வந்து வெங்காயம் ரெடி பண்ணிருக்கேன். அதே வெங்காயம் தண்ணியில போட்டு இது பண்ணிட்டு இருக்க? வெங்காயம் தண்ணியில கழுவுனாதான் வந்துட்டு அந்த காரில் இது அடிக்காதாமா அப்படின்னு வந்து அண்ணியோட அம்மா தான் சொன்னாங்க. இல்ல ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொருத்தங்கிட்ட கத்துக்கணும். இந்த மாதிரி தண்ணியில கழுவிட்டு போட்டோம்னா வந்து அந்த ரொம்ப காரமா இருக்காது வெங்காயம். ஓகே ஓகே. இந்த பக்கம் அங்க சாப்பாடு வச்சோன்னு இந்த பக்கம் வந்துட்டியா?
இல்ல இல்ல சாப்பாடு வைக்கணும், அது காளான் வேகட்டும் கொஞ்ச நேரம், அது இது ஒரு நாளா ஒரு கலரி கலரி ஒரு நாள் குழி கொடுறேன். காளான் நல்லா வெந்தி காளான் அரை இது குக்கரது பார்த்து நல்லா வெந்துல சுருங்கி போச்சு. இப்ப வந்து அரிசி கலைஞ்சி தண்ணி அளவு பார்த்து நல்லா அரிசி போட்டுக்கிறேன். காளாலேயும் தண்ணி நிறைய இருக்கிறனால ஒரு பிடி அரிசிக்கு வந்து நான் அஞ்சு டம்ளர் அரிசி போடுறதுக்கு பத்து டம்ளர் தண்ணி வைக்கணும் வைக்க கூடாது. நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி குறைச்சிட்டு இப்ப ஏழு டம்ளர் தண்ணி தான் நான் வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்கிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா பிகைன்வுட்ஸ்ல இருந்து தான் நம்மளை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக நமக்கு நம்மளை இன்டர்வியூ எடுக்க வந்துட்டாங்க. அண்ணா வெல்கம்ண்ணா, வாங்க வாங்க, நல்லா இருக்கண்ணா. தேங்க்ஸ் அண்ணா வந்ததுக்கு. அக்கா வெல்கம், பள்ளிபாளையம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சோ ஃபைனலி நாங்க வந்து எந்த ஊர் பாது? பள்ளிபாளையம். பள்ளிபாளையம்ல வந்திருக்கோம். நம்ம அம்மா கை பக்குவம் அப்படிங்கற யூடியூப் பத்தி நீ நிறைய கேள்விப்படுவே, சோ நானும் பார்க்கணும் அப்படி சொல்லி தான் வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லங்க, மொத்த டீம் வந்திருக்கியா இன்னைக்கு. உங்களுக்காக சிறப்பு விருந்து அங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படியேப்பா? அவங்க விருந்தா? அம்மா இது முன்னாடி சொல்லதா? நான் ஏர்லியா வந்து லிஸ்ட் குட்டிங்க பிரியாணி. அக்கா ஆல்ரெடி மேக்கப்ல தானா இருக்காங்க? இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து எப்பவுமே இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அதனால வ்ளாக்னா அப்படிதா இருக்கும். பட் எனிவேஸ் என்ன பயங்கர விருந்தா? என்னங்க பயங்கரமான விருந்து? வாங்க அங்க வாங்க, வந்து பாருங்க நீங்களே. என்ன கூப்பிட்டு வச்சு அடிச்சு அனுப்புவாங்களா? பயங்கரமான விருந்துன்றாங்க. உங்களுக்காக நாங்க காலையில இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கங்க. சூப்பர் சூப்பர். ஏய் எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் நா, ஹாய் ஹாய் ஹாய். அவே வாடகா மைக்கே மைக்கே வாடகா ரெக்கார்ட்ல உள்ள வச்சு பாக்கறோம். ஒரு பிகைன்வுட்ஸ் சேனலையே இங்க கொண்டாந்து அசம்பிள் பண்ணிட்டாங்க. ஓனர் நீங்களாங்கக்கா? சாப்பிட்டு நல்லா இருக்கா? ரொம்ப நன்றிண்ணா. நான் சமைக்கல, எங்க அம்மா தான் சமைச்சாங்க. சூப்பரா இருக்கு. நன்றிங்கக்கா. சூடா இருந்தனால டின்னருக்கு நம்ம வேற ஏதாவது செஞ்சிடலாம்க்கா. அம்மா சாப்பாடு போட்டே குடும்பப்படுத்துறாங்க. அக்கா நான் உங்களுடைய தீவிரமான ரசிகங்க, உங்களை வீடியோ எடுக்காம எப்படிங்கக்கா? சாப்பிடுங்கக்கா, நீங்க சாப்பிட்டு உங்க அந்த ஸ்மைல் போதுங்க எனக்கு. நான் ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டேங்க.
போதுங்க, ஒரு வாரத்துக்கு சாப்பாடே வேணாங்க எனக்கு, அந்த அளவுக்கு சிருஷ்டிங்க. ஆமாங்க, இன்னைக்கு இன்டர்வியூ வந்து கோப்ரோல தான் எடுக்கிறீங்களா? போடுறாங்க நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒண்ணு இது ஒண்ணு வருவாய் நம்ம இறங்கணும்டா. நாங்க ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலுகளில பாட்டிங்க வைப்பாங்க. ஆனா நிஜமா சொல்றேன், எங்களை அப்படி கவனிக்கிறாங்க. சாப்பிட்டோம், திருப்பி சாப்பிடுறோம், திருப்பி சாப்பிட்டே இருக்கோம், இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் சொல்லுவாங்க, ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அந்த கவனிப்பு வந்து பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு சீரியஸா சொல்றோம். அந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க, நான் ஸ்டாப் சாப்பிட்டு போகலாம். பாசமா குடுக்குறாங்க, வாங்க பாருங்க. நம்ம புது வீட்டுக்கு போறதுக்காக வந்துட்டு அம்மா வந்து behindwood கார்ல ஏறிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கார் நம்ம புது வீட்டுக்கு தான் போகுது. ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம். காலையில ஃபுல்லா காளான் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப என்ன ரெண்டு பேரும் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க தீவிரமா? மாடியில சமைக்க போறோம். காளான் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம்? கறியில எடுத்தாச்சு. என்ன கட்டிங் முடியலையா? குக்கிங் behindwood மாடியில வந்து சமைக்கிறதுக்கோசரம் எல்லாருமே வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே எப்படிங்க இருக்கு? சொல்லுங்க பாருங்க, வீடியோ எல்லாமே முடிஞ்சிருச்சு.
முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். ஏய் நிஜமா சொல்றேன்ப்பா, இந்த யூடியூப்ல எல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் பாப்போம்ல பயங்கரமா சமைச்சதெல்லாம், அம்மா கை பொங்கல் உண்மையிலே சொல்றேன் வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப நன்றிங்க. சிக்கன் எல்லாம் காலி, நான் கிரேவி தான் வச்சிருக்கேன். சிக்கன் அங்க இருக்கு, அம்மையா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீமா எப்படியே லைவா ஒருத்தர் சுட்டு கொடுத்து எப்படியே சாப்பிட்டுலாம், அதோ நியூ இயர் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் அப்படி வேற லெவல்ல இருக்கு. சொல்ல தெரியல, காலையில பதம் முடியும். Bye bye. Okay, tata, bye bye. See you.